சாந்தி. மாதேஸ்வரி ஜெகதம்பா அவர்களின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியம். குழந்தைகளுக்காக பகவானின் வாக்கு. குழந்தைகளே, இந்த குருவின் வழி, சாஸ்திரங்களின் வழி ஒன்றும் என்னுடைய வழி கிடையாது. இது என்னுடைய பெயரை சொல்லி வழி சொல்கின்றார்கள், அவ்வளவுதான். ஆனால் என்னுடைய வழியையோ நானே அறிந்திருக்கின்றேன். என்னை சந்திப்பதற்கான முகவரியையும் நானே வந்து கொடுக்கின்றேன். இதற்கு முன் என்னுடைய முகவரியை வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை. கீதையில் பகவான் வாக்கு என்பது உள்ளது. ஆனால் கீதையும் கூட மனிதரால் சொல்லப்பட்டது. பகவானோ சுயம் ஞானக்கடல் ஆவார். பகவான் என்ன மகா வாக்கியம் கூறியிருக்கின்றாரோ அதன் நினைவு சின்னமாக பிறகு கீதை உருவாகி இருக்கிறது. பரமாத்மா சமஸ்கிருதத்தில் மகா வாக்கியம் கூறினார். அதை கற்றுக்கொள்ளாமல் பரமாத்மாவை அடைய முடியாது என்று இந்த வித்வான் பண்டிதர் ஆச்சாரியர் முதலானோர் கூறுகின்றனர். இதுவோ இன்னும் அதிகமாக தவறான மத சடங்குகளில் மாட்ட வைப்பதாகும். வேதம் சாஸ்திரம் பயின்று ஏணிப்படியில் ஏறினால் பிறகு அந்தளவு இறங்க வேண்டியதாக இருக்கும். அதாவது அவற்றை மறந்து பரமாத்மாவிடம் புத்தியின் தொடர்பை இணைக்க வேண்டியதாக இருக்கும். ஏனென்றால் இந்த மத சடங்குகள் வேத சாஸ்திரங்களை பயில்வதால் என்னை அடைய முடியாது என்று பரமாத்மா தெளிவாக கூறுகின்றார். பாருங்கள், துருவன் பிரகலாதன் மீரா என்ன சாஸ்திரம் பயின்றார்கள்? இங்கேயோ படித்த அனைத்தையும் மறக்க வேண்டியதாக உள்ளது. எவ்வாறு அர்ஜுனன் என்ன படித்திருந்தாரோ அவற்றை மறக்க வேண்டியதாக இருந்தது. பகவானின் தெளிவான மகா வாக்கியம் என்னவென்றால் சுவாசம் சுவாசம் என்னை நினைவு செய்யுங்கள் என்பதாகும். இதில் எதையும் செய்வதற்கான அவசியம் இல்லை. எதுவரை இந்த ஞானம் இல்லையோ அதுவரை பக்தி மார்க்கம் நடக்கிறது. ஆனால் ஞானத்தின் தீபம் சுடர் விடுகிறது என்றால் மத சடங்குகளின் பழக்கம் விலகிவிடுகிறது. ஏனென்றால் மத சடங்குகள் செய்து செய்து ஒருவேளை சரீரம் விட்டுவிட்டால் லாபம் என்ன கிடைக்கும்? பிராப்தி ஒன்றும் உருவாகி இருக்காது. மத சடங்குகளின் கணக்கு வழக்கிலிருந்து முக்தி கிடைக்கவில்லை. பொய்பேசக்கூடாது, திருடக்கூடாது, எவருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது என்று மக்கள் புரிந்துள்ளனர். இவை நல்ல கர்மம் ஆகும். ஆனால் இங்கேயோ சதா காலத்திற்காக கர்மங்களின் சிக்கலில் இருந்து விடுபட வேண்டும் மற்றும் விகர்மங்களின் வேரை அகற்ற வேண்டும். நாம் இப்பொழுது நல்ல கர்மங்களின் மரம் துளிர்க்கும்படியாக அப்பேற்பட்ட விதை விதைக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆகையால் மனித வாழ்வில் தன்னுடைய காரியத்தை அறிந்து சிரேஷ்டமான கர்மம் செய்ய வேண்டும். மற்றபடி பரமாத்மாவை யார் எந்த அளவிற்கு அறிந்து கொள்வார்களோ அந்த அளவே நெருக்கத்தில் வருகின்றார்கள். இந்த அனைத்து ரகசியங்களையும் ஆகாயம் பாதாளத்திற்கு அப்பால் உள்ள பரபிரம்மத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா வந்து சொல்கின்றார். நல்லது. ஓம் சாந்தி.